அன்னைக்கு நாள் பாப்பா நாக்க நக்கி காமிச்சு என் கையை பிடிச்சி தர தரத்தரம் இழுத்து கொண்டு போய் நிறுத்து நடந்தாங்க ஐஸ்கிரீம் கடை. கடைக்குள்ள போய் எட்டி பார்த்தா வெண்ணிலா சாக்லேட்டு பிளாக் கரண்ட் குல்ஃபி பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சன்னு இன்னும் என் வாய்க்குள்ள நுழையாததெல்லாம் வச்சிருக்காங்க. இன்னும் தக்காளி பீட்ரூட் முள்ளங்கி போட்டுதாங்க ஐஸ்கிரீம் செய்யல அவங்க. ஒரு வழியே பாப்பா கண்ணில் என்னென்ன போடுதோ பாப்பா எல்லாத்தையும் கை காமிச்சிருச்சிங்க. அவங்க கிட்ட சொல்லி ஆளுக்கு ரெண்டு ரெண்டு போடுங்கன்னு சொல்லிட்டு மூணு பேத்துக்கு ஆறு ரவுண்டை வாங்கிட்டு நாங்கள் போட்டு கிளம்பி வந்துட்டோங்க. வந்து உட்காரத்துக்குள்ள பாப்பா ரெண்டு ஸ்பூன் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சிங்க. நான் பாப்பா ஸ்பூனை பாப்பாவுக்கு தெரியாம எடுத்து பிடிக்கி சாப்பிடலான்னு சாப்பிட்டா பாப்பா பார்த்துருச்சிங்க. அதுக்கப்புறம் என்ன எடுத்துட்டு வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சா அதுக்குள்ள நான் வீடியோ எடுக்கணும்னு சொன்னோட என் ஒய்ஃப் இருந்துட்டு ஆகா சாப்பிட்றத கையில் கொடுத்து விட்டு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் வேஸ்ட் பண்ண போறீங்களா அதுக்குள்ள உருகிறோம் அப்படின்னு சொல்ல சரிடா சில சீக்கிரம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து கடகடன் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சோம் பாருங்க. செம டேஸ்டாக இருந்துச்சிங்க எல்லாமே. என் ஒய்ஃப் கூட சமாளிச்சுட்டேங்க. என் பாப்பா சமக்கோவம் வந்துருச்சுங்க. அப்பா நான் என்ன சாப்பிட விடுறத விட்டுட்டு என் கையிலிருந்து வாங்கி நீ என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சப்ப கடுப்பாயிடுச்சுங்க பாப்பாவுக்கு. அப்புறம் சில கோவிச்சு கடை இந்தாடா சலன்னு சொல்லிட்டு பையில கையில் கொடுத்துருங்க. வாங்கின ஆறு உருண்டையில பாப்பாவுக்கு மேங்க உருண்டை மட்டும் தாங்க பிடிச்சிச்சு. என் ஒய்ஃபும் ஒரே ஒரு உருண்டை வெண்ணிலா மட்டும் தான் சாப்பிட்டாங்க. மற்றதெல்லாம் நானே சாப்பிட்டேங்க. அவங்களுக்கு அந்தளவுக்கு சாப்பிட முடியல. ஆனால் நான் எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டு காலி பண்ணிட்டேங்க.